பரிதி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிரணி எம்பி மீது தாக்குதல். ராஜபக்சர்களில் சிலர் தப்பியோட திட்டம். தயார் நிலையில் 5 விமானங்கள். மஹிந்தவின் ராஜினாமா அதிகாரப்பூர்வமாக ஏற்பு. உக்கிரமடையும் வன்முறை. அலரமளிகை அருகே துப்பாக்கிச்சூடு. ராஜபக்ச குடும்பத்தினரின் பூர்வீக வீடு தீக்கிரை. ஊரடங்கு சட்டம் நீடிப்பு. தமிழர் தரப்புக்கு கிடைத்த பெரும் வெற்றி. தீக்கிரையாக்கப்பட்ட கெஹலிய ரம்புக் வில்லவின் இல்லம். கொழும்பு விமான நிலையத்தை சுற்றி வளைத்த மக்கள். ரோஹித அபேகுணவர்த்தனவின் வீட்டின் மீது தாக்குதல். இனி தொடர்வன விரிவான செய்திகளோடு. ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம கொட்டாவ பகுதியில் வைத்து தாக்கப்பட்டுள்ளார். அவர் பயணித்த வாகனம் போராட்டக்காரர்களால் சேதமாக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலில் காயமடைந்த அவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச மீதும் நேற்று தாக்குதல் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ராஜபக்சர்களில் சிலர் தமது குடும்பத்தினருடன் வெளிநாடுகளுக்கு தப்பியோடக்கூடும் என இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தலைநகர் கொழும்பில் எந்த நிமிடத்திலும் புறப்படுவதற்கு தயார் நிலையில் 5 விமானங்கள் தயாராக உள்ளன. இந்த விமானங்களை இயக்க 8 விமானிகளும் தயாராக உள்ளனர் என கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனால் இலங்கை பொதுமக்களின் உக்கிரத்தை எதிர்கொள்ள முடியாமல் ராஜபக்ச சகோதரர்கள் தங்களது குடும்பத்தினருடன் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லப் போகின்றனரா என்கின்ற கேள்வியும் எழுந்துள்ளது என பேசப்படுகிறது. மஹிந்த ராஜபக்சவின் பதவி விலகல் தொடர்பில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவந்துள்ளது. அரசு தலைவரின் செயலாளரால் காமினி செனலர் மஹிந்த ராஜபக்ச பிரதமர் பதவியை ராஜினாமா செய்வது தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அலரி மாளிகைக்கு அண்மித்த பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலரி மாளிகையை மக்கள் முற்றுகையிட்டுள்ள நிலையில் சற்று முன் கூட்டத்தை கலைக்க காவல்துறையினர் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று நாடு முழுவதும் வன்முறை வடித்துள்ள நிலையில் அலரி மாளிகையை முற்றுகையிட்ட பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அலரி மாளிகையின் கதவுகளை உடைத்துக் கொண்டு மக்கள் பிரவேசிக்க முற்பட்டுள்ள நிலையில் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் நீடிக்கும் நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே அலரி மாளிகை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைக்க காவல்துறையினர் தடியடி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. ராஜபக்ச குடும்பத்தின் பூர்வீக வீடு ஆர்ப்பாட்டக்காரர்களால் தீக்கிரையாக்கப்பட்டது. அம்பாந்தோட்டை மெதமுள்ளனவில் உள்ள பூர்வீக வீடே தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொது பாதுகாப்பு கட்டளைச் சட்டத்தின் கீழ் இன்றிரவு 7 மணி முதல் நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் நாளை மறுதினம் புதன்கிழமை காலை 7 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அரசு தலைவரது ஊடகப்பிரிவு அறிக்கை ஒன்றின் மூலம் இதனை அறிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைந்த மண்ணிலே தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமை ஒன்று உள்ளது என்பதை சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தங்களுடைய எதிர்பார்ப்பு என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளை காட்டிலும் இலங்கை அதிகளவு ராணுவப் படைகளை கொண்டிருப்பதே நாடு தற்போது எதிர்நோக்கியுள்ள பாரிய பொருளாதார சிக்கல்களுக்கு காரணம் என கிளிநொச்சியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் வைத்து அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், எமது நாடு அலங்கோலமாக மிகவும் மோசமான நிலையை எட்டியிருக்கிறது. வன்முறை உச்சத்தை தொட்டிருக்கிறது. ராஜபக்சர்களின் குண்டர்களின் நியாயமான போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் இடங்களுக்குள் புகுந்து அவர்களை தாக்கியிருக்கின்றார்கள். அதனால் கோபம் கொண்ட எமது மக்கள் மாவட்டங்கள் தோறும் வன்முறைகளை கையெழுத்திருக்கின்றார்கள். சட்டம் ஒழுங்கு நிலை குறைந்தும் இருக்கின்றது. இந்த நாடு மிக மோசமான நிலைக்குள் தள்ளிச் சென்றுள்ள நிலையில் வடக்கு கிழக்கு மாத்திரமல்ல மலையகம் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் உள்ள மக்களிடம் நான் ஒரு அன்பான வேண்டுகோளை விடுவிக்கின்றேன். நாங்கள் இந்த இடைக்காலத்தில் நிதானமாகவும் பொறுமையாகவும் எங்களது நிலைகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக காலிமுகத்துடலில் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை தமிழில் இளைஞர்கள் கடைபிடித்த அமைதியும் நிதானமும் எங்களுக்கு ஒரு பெருவெற்றியை தந்திருக்கின்றது என்று கூறினார். இலங்கையின் இன்றைய தினம் பல்வேறு முக்கியஸ்தர்களின் இல்லத்தை ஆர்ப்பாட்டக்காரர்கள் தீக்கிரையாகி வருகின்றார்கள். அந்த வகையில் கண்டியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் கெஹலிய ரம்புக் வெல்லவின் இல்லம் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது.
இலங்கையில் அரசாங்கத்தை பதவி விலகுமாறு வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தில் புகுந்து குழப்பம் விளைவித்த நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் விரட்டியடிக்கப்பட்டார்கள். இந்த நிலையில் இன்று பிற்பகல் முதல் அரச தரப்பு அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகள் பொதுமக்களால் சுற்றி வளைக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அரச தரப்பு முக்கியஸ்தர்கள் நாட்டை விட்டு செல்லவுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் தற்போது கொழும்பு ரத்மலான விமான நிலையம் பொதுமக்களால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்த்தனவின் வீடு ஆர்ப்பாட்டக்காரர்களால் அடித்து நொறுக்கப்பட்டது. களுத்துறையில் உள்ள ரோஹித் அபே குணவர்த்தனவின் வீட்டை ஆர்ப்பாட்டக்காரர்கள் அடித்து நொறுக்கியுள்ளனர். வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களையும் உடைத்து சேதப்படுத்தியும் உள்ளனர். இதுகுறித்த காணொலி ட்விட்டரில் வெளியாகியுள்ளது.